பெரிய ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை, எந்த விதமான இது தேவையில்லைங்க. இவர் இப்படி தான் என்னாரார், சகஜமாக ஒரு பொருள் ஒரு பொருள் குழந்தை மாதிரி வளர்ந்துட்டு வர்றாரு. அப்போ வந்து இந்த நண்பர்கள் எல்லாம், அவரோட நண்பர்கள் எல்லாம், வா இப்போ பாரு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு திருப்பாங்கூர் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கிளம்புறாரு ஒரு 20 பேரோட. ஆனால் எப்படி இருக்கு நம்பிக்கை மயம், எப்படி நான் விண்டு சிதறி கிடப்பேன்னு நம்மளை கேட்கணும். எனக்கு எப்படி 5 தாட்ஸ் 10 தாட்ஸ் இப்போ இருக்கலாம். குழந்தை வந்து தாட்லெஸ்ஸாக விளையாடிட்டு இருக்கு, உணர்வு ரூபமாக அது பொம்மை மாதிரி பொம்மையாகவே போயிருக்கு. அம்மாவுக்கு தான் ஒரு மணி நேரம் ஐயோ என்ன பண்ணுறோன்னு டைம் காம்ப்ளிக் எதுவுமே கிடையாது. டைம் கிடையாது, தேசம் கிடையாது, உயிர் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, தனி உணர்ச்சி கிடையாது. அந்த இன்வால்மெண்ட் அவ்வளோதான். இறைவன் அவ்வளோதான், இறைவன் சந்நிதினு இது இவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் போய் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா பாவம், உங்களுக்கு தள்ள எழுதியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வரணும். அப்படி சுற்றி இந்த மூக்க 10 தடவை சுற்றிட்டு தான் வந்து இங்கே தொடணும்னு பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கிறது ஈஸியாக பண்ணும். நம்பிக்கை மலையாக இருக்காரு, 20 பேர் அழிச்சுட்டு வர்றாரு, எல்லாம் விழுறாங்க. பார்த்தா பெரிய பாசக்காலை சிவபெருமான் சந்நிதி திருப்பாங்கூரில் பெரிய ஜெயண்ட்டாக இருக்கும், மறைச்சிட்ருக்கு. என்னது இது? அது வந்து இவருக்கு வந்து அந்நியமாகவே படலை. உணர்வில் ஒரு குழந்தை அந்நியப்பட்டு நிற்காது. நான் சுரேஷு, அம்மா என்னை சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு மணி நேரம் விளையாட சொல்லியிருக்காங்க, ஒரு மணி நேரம் கால் கிளாக்கை பார்த்துட்டோ, ஒவ்வொரு செகண்டையும் கையை காலை பார்த்துக்கிட்டோ, யோசனை பண்ணிக்கிட்டோம், அந்நிய மாதலே இருக்காது. அந்நியப்படுதல் வந்து உணர்ச்சினால ஆரம்பிக்குது. அந்த உணர்ச்சியை கூட என்னுடைய உணர்ச்சியாகவும் நானின் உணர்ச்சியாகவும் கருதக்கூடாது. இவங்க எல்லாம் விசனப்படுறது பூரா அவருக்கு வந்துடுது. என்னப்பா உன்னை நம்பி வந்தோம், சாமியும் காணும் பூதத்தையும் காணும், ஒரு 10 டன்னுக்கு ஒரு பெரிய காளை உட்காந்துக்கிட்டு இருக்கு, எங்க சாமி? இதுக்காச்சுன்னு வந்த ஊருக்கு போனா இவங்களுக்கெல்லாம் இமேஜ் இருக்கு, ஊருக்கு போனா பார்க்கறதுக்கு தானே கொண்டு வந்த, ஸோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இவங்கெல்லாம். ஆனால் பார்க்கறதுக்கு வரல அவர், தானுன்னே ஒருத்தர் இல்லாத அப்படி வர்றார் அவர். அப்படியே ஒரு குழந்தை மாதிரியே வாழறார் அவர். வருதல் போதலே கிடையாது. ஏன் ஞானியருக்கு இறப்பே கிடையாது? நான் இல்லாமல் பண்ணிட்டா உங்களுக்கு இறப்பு இல்லை, ஏன்னா எல்லாமே இருப்பீங்க. வெட்ட வெளியிலேருந்து எல்லா சக்திகளும் நீங்கள் தான், பரம்பொருள் தான், நீங்கள் பரம்பொருளே. அப்படியே வாழ்வே அப்படி தான், அதெல்லாம் கன்ஃபியூஷனே கிடையாது. அத்தனை பேரனுடைய இதையும் உள்ள வருது. இந்த மனசெல்லாம் எப்படி நோகுது, துன்புறுது, எதிர்பார்ப்போடு இப்படி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களை கூட நீ பண்ண மாட்டியே, வருமா? நீ ஏமாற்ற மாட்டியே, உனக்கு ஏமாத்துறதே தெரியாது. நீ என்னானும் ஒன்றாச்சு, எனக்கும் கள்ளம் கிடையாது, உனக்கும் கள்ளம் கிடையாது. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு வேடிக்கை காமிக்கலாமே, அவ்வளோதான். அப்படியே அந்த தாபத்தோடு ஃபுல்லாக வருது. இதுதான் உணர்வு. அது உடம்பு உணர்ச்சியான அந்த பெயரை கொண்ட வடிவத்தை இமேஜை கொண்ட பல வேலைகளை முன்னிட்டு அந்த இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம பிளானிங்லாம் பண்ணுவோம், ஒரு தாட் ப்ராசஸில் இறங்குவோம். இப்போ மத்தியானம் பேங்க்குக்கு போனோம்னா பேங்க்குக்கு போகிற ஒரு ஆளாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். முதல்ல அந்த மேனேஜர்கிட்ட போய் எப்படி உட்கார்றது, வெளியில் இருக்கிறவங்கலாம் எந்த அளவுக்கு பார்த்து சிரிக்கிறது, எல்லாம் ஒரே ரிஹர்சல், எல்லாம் கூத்தா இது. இதே தான் வீட்டுக்குள்ளேயும் திரும்பி வரும்போது வந்து ஒய்ஃப் எப்படி பேசுவது, அம்மா எப்படி பேசுவது, அப்பா என்ன அது சகஜத்தன்மை இல்லையே. ஒரு நாய்கிட்ட இது கிடையாது, திறந்த வீட்டில் நாய் நோய் இருந்துன்னு வா, திறந்த வீட்டில் நாய் நோய் தான் சகஜம், சகஜத்தன்மை ஃபஸ்ட்டு, சகஜத்தன்மை இருக்கணும், உணர்ச்சிக்கு முன்னாடி சகஜம் இருக்கணும். சகஜம்தான் இறைவனே, அதில் தான் அவன் பண்ணுறான் சிருஷ்டியை. எல்லாம் உயிரினமாக மாறுறதெல்லாம் அப்படி சும்மா ஒரு பார்வையில் ஸ்வீப்பில் நடக்கிறது. இவங்களோட அத்தனை இதுவும் போய் அதே கள்ளங்கப்படம், நானும் நீ ஒன்று தானே. இந்த குழந்தைங்க அழறது, ஒரு காட்சியை கொடு அப்படின்னு நெக்குருகி தன் உள்ளத்துலேருந்து தான் என்ன ஃபீல் பண்ணுறோம், இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து தங்களை பறையர்களாக நினச்சிட்டாங்க, இன்னும் எங்கேயோ நிற்கிறாங்க, எங்கேயோ வெளியில் கோவிலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு கோபுர வாசல்லேருந்து நமஸ்காரம் பண்ணால் அங்கேருந்தே தெரியல, அங்கே உள்ள பாசக்காலம் மறைக்குது. அதுக்கு பாடுறாரு, உருகுதல் கடைதல் தாங்க எங்கள் வாழ்க்கையாக இருக்கும். அது ட்ரஸ்ட்லேருந்து வருங்க, ட்ரஸ்ட்லேருந்து வந்தால் அங்கே சந்தேகமே இருக்காதுங்க, குழப்பமே இருக்காதுங்க, வெயிட்டிங்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்குங்க, காத்திருப்போங்க. காத்திருக்கிறதெல்லாம் வந்து அகனியே கிடையாது,
நான் இருந்தா தான் அக்னியா போயிடும், டார்ச்சரா போயிடும். நான் நான் வந்திருக்கேன்னு சொல்றேன், என்ன எவ்வளவு காக்க வைக்கிறான் அப்படின்னு, நான் வந்தா தான் இந்த காக்க வைக்கிறது டார்ச்சரா போயிடும். நான் இல்லாம இருந்தா எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம், எங்க வேணா கிடக்கலாம், சாவே ஒண்ணும் பண்ண முடியாது. எமனை ஜெயிக்கிறதே இதுதான், காலத்தை ஜெயிக்கிறதே கால காலம்னா இருக்கலாம். உள்ள வெயிட்டிங் பண்ண தெரிஞ்சிருச்சு சரியா?